திருப்பாடல் பிரிவு நூத்தி பதினெட்டு இறைவார்த்தை ஒன்று திருப்பாடல் நூத்தி பதினெட்டு ஒன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய இறுதி நாளில் நாம் இருக்கிறோம் இந்த மாதத்தின் கடைசி நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் பதினோரு மாதம் முழுவதும் நம்மை இருக்கிறார் இந்த பதினோரு மாதமும் ஆண்டவரிடத்திலிருந்து பல நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம் லூகா நற்செய்தி பதினேழாவது அதிகாரம் பதினொன்னிலிருந்து பத்தொன்பது வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிப்போம் என்றால் அங்கே இயேசு கலிலிய சமாரியா பகுதிகளுக்கு வந்தபோது பத்து தொழுநோயாளிகள் இயேசுவுக்கு இயேசுக்கு எதிரே வந்து தூரத்தில் நின்று கொண்டு ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என உறக்க கூவி குரல் எழுப்புகிறார்கள் ஏனென்றால் தொழுநோயாளி உள்ள ஒருவன் அருகாமையில் வரக்கூடாது அவர்கள் தீட்டு உடையவர்கள் என்பதால் தூரத்திலிருந்து இருந்து சத்தமிட்டு ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு வேண்டுகிறார்கள் இயேசு அவர்களை நீங்கள் போய் குருக்களிடம் காண்பீங்கள் என்று சொல்கிறார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும் போதே சுகம் அடைகிறார்கள் பத்து பேரும் நலம் அடைகிறார்கள் ஆனால் அவர்களில் ஒருவர் மாத்திரம் இயேசு விடத்துல வந்து உரத்த குரலில் எப்படி இயேசுவை தொழு நோயோடு பார்க்கும் உரத்த குரலில் கூப்பிட்டாரோ அதே போல உரத்த குரலில் சத்தமிட்டு முகம் கூப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான் அவன் சமாரியனாய் இருந்தான் இயேசு அவரிடத்துல பத்து பேரும் சுகமடைந்தார்கள் அல்லவா மற்ற ஒன்பது பேரும் எங்கே என்று நாமும் கூட இயேசு விடத்துல எத்தனையோ நன்மைகள் பெற்றிருக்கிறோம் இந்த நாளில் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் குடும்பமாய் அமர்ந்து இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து அவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நாம் நன்றி செலுத்துவோம் தாயின் கருவிலே நம்மை சுமந்திருக்கிறார் ஆபத்து நேரத்துல நம்மை பாதுகாத்திருக்கிறார் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் நம்மை தூக்கி இருக்கிறார் இந்த கொரோனா கொள்ளை நோயிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு நல்ல உடல் சுகம் தந்திருக்கிறார் புயல் சீற்றங்களில் இருந்து நம்மை அவர் பாதுகாத்திருக்கிறார் இப்படி எத்தனையோ நன்மைகள் நம்முடைய வாழ்விலே அவர் செய்திருக்கிறார் இன்று இரவு குடும்பமாய் அமர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் எத்தனையோ ஜப விண்ணப்பங்கள் வைத்திருப்போம் ஒரு சில ஜபத்திற்கு பதில் கொடுத்திருப்பார் ஒரு சில ஜப மன்றாட்டுகளுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம் பிறக்க போகிற புதிய மாதத்தில் அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் ஆசிர்வதிப்பார் இந்த நாள் நம் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நாளாய் அமையட்டும் God bless you.